குறைஞ்ச விலைக்கு பிளாட்ஸ் வேணுமா? போரூர்ல எல்லா வசதிகளோடையும் 2BHK அண்ட் 3BHK பிளாட்ஸ் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறாங்க. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு எல்லாமே 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அமைய பெற்ற நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் CMDA அண்ட் RERA அப்ரூவல் கொண்டது. இன்னும் 9 யூனிட்ஸ் மட்டுமே இருக்கு, உடனே புக் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் ஆப்போசிட் டு போரூர் விநாயகர் டெம்பிள், சென்னை. செல் 7094222211. 21 உயிர்கள் வன்னியர்களுக்கான 20% தனி இடஒதுக்கீட்டுக்கான அந்த போராட்டத்தில் துள்ள துடிக்க அந்த உயிர்கள் பலியெடுக்கப்பட்டு 21 வன்னிய பெண்கள் தங்களுடைய தாலியை இழந்திருக்கிறார்கள், விதவையாக்கப்பட்டுள்ளார்கள். திட்டமிட்டு அந்த 10.5% அந்த இடஒதுக்கீட்டு அந்த ஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டு அது கடைசி காலகட்டத்தில் அவர்களுடைய ஆட்சியின் கடைசி காலகட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது சரியா தவறாங்கிற அந்த ஒரு குழப்பத்தை உருவாக்கி அல்லது குழப்பத்தில் ஆழ்த்தி அது மீண்டும் கிடப்பில் போடப்பட்டது. MBCங்கிற அந்த சமூகத்தில் 115 சமூகங்களை வன்னியர்களுடைய அந்த தியாகத்தில் இணைக்கப்பட்ட அவர்களுடைய எண்ணிக்கை விகிதம் சதவீதம் பார்த்தா 47%. ஆனால் இந்த ஒற்றை சமூகம் வன்னியர் சமூகத்தினுடைய அந்த எண்ணிக்கை 53%, அதாவது MBC பிரிவில். அப்ப 53% மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை இன்னும் இழுத்தடிக்கிறதுங்கிறதும் அல்லது புறந்தள்ளுவது என்பதும் நேர்மையற்றது. மரியாதைக்குரிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நடந்த டெல்லி தேசிய தலைவர்கள் கருத்தரங்கில் சாதியால் புறக்கணிக்கப்பட்டவர்களை உயர்த்த அந்த சாதிதான் பயன்படுகிறது, இதுதான் இடஒதுக்கீடு என்கிற சமூக நீதி கருத்தியல் என்று நீங்கள் அறுதியிட்டு பிரகடனப்படுத்தியது, தங்கள் உரையை நிகழ்த்தியதை நான் தமிழ் பேரரசு கட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். இதே நிலைப்பாட்டோடு பன்னெடுங்காலமாக ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு மேலாக வன்னியர்கள் தங்களுடைய இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் மூலமாக வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த 10.5% தனி இடஒதுக்கீட்டு உரிமையினை தாங்கள் பதவியேற்ற உடனே சட்டமன்றத்தில் எப்படி மருத்துவத்தில் 7.5% அந்த மருத்துவ மாணவர்களுடைய இடஒதுக்கீட்டை உறுதி செய்தார்களோ அதே நிலைப்பாட்டோடு தகுந்த தரவுகளோடு வன்னியர்களுக்கான இந்த தனி இடஒதுக்கீட்டினை நான் உறுதி செய்வேன், எனது ஆட்சி நடைமுறைக்கு கொண்டு வரும் என்று சொன்னதை உடனடியாக தாங்கள் நிறைவேற்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். 1987 நினைச்சு பார்க்க முடியாத தமிழ்நாட்டின் இரத்த சரித்திர ஆண்டு. 21 உயிர்கள் வன்னியர்களுக்கான 20% தனி இடஒதுக்கீட்டுக்கான அந்த போராட்டத்தில் துள்ள துடிக்க அந்த உயிர்கள் பலியெடுக்கப்பட்டு 21 வன்னிய பெண்கள் தங்களுடைய தாலியை இழந்திருக்கிறார்கள், விதவையாக்கப்பட்டுள்ளார்கள். திட்டமிட்டு அப்படிப்பட்ட நிலையில் அன்றைய ஆட்சியில் இருந்த அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 20% இடஒதுக்கீட்டினை வன்னியர்களுக்கு மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கிற 115 சாதிகளை சமூகங்களை இணைத்து அவர்களுடன் வன்னியர்களை சேர்த்து அந்த 20% இடஒதுக்கீட்டை பிரகடனப்படுத்தினார். ஒரு அற்புதமான கனியை தந்திருக்கிறேன், சுவைத்து பாருங்கள் என்றார். அன்றைய வன்னியர் சங்க போராட்டத்தை முன்னெடுத்த மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள், இது அற்புதமான கனி அல்ல, அழுகிய கனி, 21 வன்னிய உயிர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு தன்னுடைய வேதனையை பதிவு செய்தார். அதனை தொடர்ந்து பன்னெடுங்கால உயிர்வழி போராட்டங்களை நடத்திய வன்னியர்களுடைய அந்த போராட்டங்களின் வடிவத்தின் மூலமாக 2012 3வது மாதம் மரியாதைக்குரிய அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நீதியரசர் ஜனார்த்தனன் அவர்களை அழைத்து அதற்கான ஒரு அறிக்கையினை ஒரு வரைவினை தயார்படுத்த சொன்ன அந்த நிலையில் அதன் பிறகு 8 ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்டதெல்லாம் வரல அந்த அறிக்கைகள். இதில் என்ன ஒரு அநீதினா,
ஜனார்த்தனன் நீதியரசர் அவர்கள் கொடுத்த 3.5 அருந்ததியர்கான அந்த வரையறை தான், அந்த வரைவு தான், அந்த அறிக்கை தான் அருந்ததியர்களுக்கான உள் ஒதுக்கீடை உறுதிப்படுத்தியது. இஸ்லாமியர்களுக்கான 3% அந்த உள் ஒதுக்கீடு இடஒதுக்கீட்டை அதை உறுதிப்படுத்தியதையும் நீதியரசர் ஐயா ஜனார்த்தனன் அவர்களுடைய அந்த கமிஷன் தான். 69% அந்த ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டை சமூக நீதிக்கான அந்த இடஒதுக்கீட்டினை உறுதி செய்ததும் நீதியரசர் ஐயா ஜனார்த்தனன் அவர்கள் கமிஷனுடைய அந்த வரையறை தான். அதே ஜனார்த்தனன் ஐயா அவர்களுடைய வரையறை தான் வன்னியர்களுக்கான 10.5% இந்த இடஒதுக்கீட்டினை, கல்வி வேலைவாய்ப்புக்கான இந்த உரிமையினை கொடுக்கலாம்னு உறுதி செஞ்சது. ஆனால் அவர் கொடுத்த எல்லா இடஒதுக்கீட்டு வரைமுறைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில், அதாவது சட்டமாக்கப்பட்ட நிலையில், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மட்டும் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டது அல்லது கிடப்பில் போடப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த 8 ஆண்டுகால அந்த தள்ளி வைக்கப்பட்ட அல்லது கேட்பாரற்று கிடந்த நிலையில் கடந்த காலத்தில் ஆட்சி செய்த முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் மூலமாக அந்த 10.5% அந்த இடஒதுக்கீட்டு, அந்த ஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டு அது கடைசி காலகட்டத்தில், அவர்களுடைய ஆட்சியின் கடைசி காலகட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது சரியா தவறாங்கிற அந்த ஒரு குழப்பத்தை உருவாக்கி அல்லது குழப்பத்தில் ஆழ்த்தி அது மீண்டும் கிடப்பில் போடப்பட்டது. ஆனால் அடுத்து வந்த தாங்கள், தங்களுடைய ஆட்சி, நீங்கள் பதவியேற்ற உடனே அது வந்து பிரச்சனைக்குரியதாக ஆக்கப்பட்டு அது மதுரை கிளைக்கு விசாரணை உட்படுத்தி புரிதலற்ற நிலையிலோ அல்லது திட்டமிட்டோ அது வழக்காக்கி தமிழ்நாடு அரசு நேர்மையாக நின்று அதற்குரிய புள்ளி விவரங்களை தராமல் போனதுனால வன்னியர்களுக்கான அந்த 10.5% இடஒதுக்கீடு மீண்டும் பறிக்கப்பட்டது, திரும்ப பெறப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முன்பு சொன்னது போல மருத்துவ மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டினை, அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்தது போல நான் நிச்சயம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை திரும்ப தருவேன். அதுவும் மதுரை உயர்நீதிமன்றத்தால் புறக்கணிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் மிக நேர்த்தியான நுணுக்கமான உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களால் வாதாடப்பட்டு மதுரை கொடுத்த அந்த தீர்ப்பு புள்ளி விவரங்களை பல விடயங்களை நீக்கிவிட்டு தகுந்த தரவுகளோடு தமிழ்நாடு அரசு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்கலாம்னு சொன்ன நிலையில் தாங்கள் தங்களுடைய அரசு சட்டமன்றத்தில் நீங்கள் உங்களுடைய வாக்குறுதியை கொடுத்தீங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த சூழல், நீங்கள் வாக்குறுதி கொடுத்த 1 ஆண்டு கடந்து அது மட்டும் இல்லாத வரும் கல்வியாண்டு தொடங்குகிற இந்த நிலையில் கூட கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஒளிக்கீற்று கூட, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலையில தான் அது நிற்குதுங்கிறது தான் நினைச்சு பார்க்க முடியாத ரணத்தையும் துயரத்தையும் தரும். ஆக இந்த சமூகத்தில் நீங்கள் 115 சமூகங்களை, சாதிகளை உள்ளடக்கிய கலைஞர் கருணாநிதி, எல்லா சமூகங்களுக்கும் தமிழ் மண்ணில் வாழ்கிற அத்தனை தமிழர் குடிகளுக்கும் இடஒதுக்கீடு என்பது கட்டாயம். சாதி வாரிய கணக்கெடுப்பு என்பது மிக மிக முக்கியமானது. ஆனால் நீண்ட நெடுங்காலமாக வன்னியர்களுக்கு கொடுக்கலாம்னு பேசி பேசி இழுத்தடிக்கப்பட்டு கொடுத்த நிலையில் பறிக்கப்பட்டு கொடுக்கிறேன்னு சொன்ன நிலையில் இன்னும் கூட அதுக்கு ஒரு தீர்வு தராத நிலை என்பது அது வந்து சமூக நீதிக்கு இழைக்கப்படுகிற அநீதி. வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதியை நிலைநாட்டுவேன் என்று நீங்கள் உக்கரமாக உச்சமாக நீங்கள் சட்டமன்றத்திலும் பொது வெளியிலையும் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த ஒரு பெரும் கூட்டத்திற்கு நீங்கள் 115 சமூகங்கள், இந்த எம்பிசிங்கிற அந்த சமூகத்தில் 115 சமூகங்களை வன்னியர்களுடைய அந்த தியாகத்தில் இணைக்கப்பட்ட அவர்களுடைய எண்ணிக்கை விகிதம் அதாவது சதவிகிதம் பார்த்தா 47%. ஆனால் இந்த ஒற்றை சமூகம் வன்னியர் சமூகத்தினுடைய அந்த எண்ணிக்கை 53%, அதாவது எம்பிசி பிரிவில்.
அப்ப 53% மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை இன்னும் இழுத்தடிக்கிறதுங்கிறதும் அல்லது புறந்தள்ளுவது என்பதும் நேர்மையற்றது. அதனால 87 இடஒதுக்கீடு போராட்டம்ங்கிறது முன்னாடி சொன்னது போல ஒரு ரத்த சரித்திரம். 21 உயிர்கள் துள்ள துடிக்க சுட்டு கொல்லப்பட்டு அந்த உயிர்கள் பறிக்கப்பட்டது. மீண்டும் அதே மாதிரியான ஒரு போராட்டம் இந்த மண்ணில் வெடிக்க வேண்டும் என்று விரும்பினால் அல்லது அப்படிப்பட்ட சூழலை உருவாக்கினால் அது 21 உயிர்களோடு நிற்காது. 2000 உயிர்கள் அல்ல, 2,00,000 உயிர்களை பறித்தாலும் கூட உரிமையை மீட்காமல் அது ஓயாதுங்கிறத நான் உரிமையோடு சொல்லிக்கிறேன். ஜல்லிக்கட்டு உட்பட மீனவர்கள், மாணவர்கள், விவசாயிகள் திரும்பிய திசையெல்லாம் ஈழத்தமிழர்களுக்காக ஐநா சபை வரைக்கும் இப்படி எண்ணற்ற போராட்டங்களை சமரசமற்று நேரில் நின்று நடத்திய நான் பல லட்சக்கணக்கான வன்னியர் இளைஞர்களை ஒன்று திரட்டி ஒரு ஜனநாயக யுத்தத்தை நடத்தித்தான் அதை மீட்கணும்னா ஒருபோதும் நான் பின்வாங்க மாட்டேன். அதனால உயிர் வலி சுமந்து சொல்கிறேன், எல்லாருக்கும் சமூக நீதி தேவை. நீண்ட நெடுங்காலமாக புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிற, திட்டமிட்டு புறந்தள்ளப்பட்டு கொண்டிருக்கிற வன்னியர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு என்பது எல்லாரையும் போல கட்டாயம் தேவை. அதை தமிழ்நாடு முதலமைச்சராகிய நீங்கள் உடனடியாக அதை தகுந்த தரவுகளோடு சட்டம் இயற்றி நடைமுறைப்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன். காத்திருக்கிறேன், காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.